சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மீதி பூருஷக. இந்த முதல் வரியில் ஒரு சாதகன் பூருஷக ஆத்மானம் தன்னை அயம் அஸ்மி இதி அந்த பரமாத்மாவாக நான் இருக்கின்றேன் என்று விஜானியாத் சேத் அறிவானாகில் என்று, இப்படிப்பட்ட ஒரு அறிவை ஒருவன் அடைந்தால், இரண்டாவது வரியில் கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுஸ்வஞ்சரேத், எதை விரும்பி யாருக்காக இவ்வுடலை வருத்தி கொள்வான் என்று இந்த ஒரு சிறிய மந்திரம் நமக்கு வேதாந்தத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த மைய கருத்தை கூறி அதனுடைய பலனையும் நமக்கு கூறுகின்றது. நேற்று நாம் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இனி இதிலிருக்கின்ற ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த மந்திரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற முதல் பகுதி, முதல் வரியில் இருக்கின்ற கடைசி சொல் பூருஷக என்கின்ற சொல். அந்த சொல்லுக்கு நாம் பார்த்த பொருள் ஒரு மனிதன் அல்லது ஒரு சாதகன். ஒரு சாதகன் ஒரு மனிதன் என்றால் நாம் என்று பொருள். இப்பொழுது இருக்கின்ற நாம், இப்பொழுது இருக்கின்ற நாம் என்றால் இந்த அறிவை அடைவதற்கு முன் இருக்கின்ற நாம். இங்கு ஒரு அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவை அடைவதற்கு முன் நிலையில் இருக்கின்ற நாம் என்பது பொருள். அதுதான் பூருஷக. பிறகு நம்முடைய தலைப்பு யாருக்கு விடுதலை என்பது. இந்த தலைப்பை கேட்டவுடன் நாம் பார்த்தோம், யார் தான் பந்தப்பட்டிருக்கின்றேன் என்று அறிந்து இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து, அந்த ஆசையின் விளைவாக செய்ய வேண்டிய செயலில் ஈடுபட்டு, பிறகுதான் அவர்கள் பந்தத்திலிருந்து விடுதலை அடைவார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது பந்தத்திலிருந்து விடுதலை, கட்டிலிருந்து விடுதலை என்றால் எது பந்தம் என்று தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். எது நம்மை கட்டியிருக்கின்றது, நாம் அனுபவிக்கின்ற பந்தத்தினுடைய துயரத்தினுடைய தன்மை என்ன என்பதை நாம் முதலில் நன்கு உணர வேண்டும். காரணம், நாம் எதில் கட்டுண்டோம் என்று தெரியாமல் அதிலிருந்து விடுதலை அடைய சரியான முயற்சியை எடுக்க முடியாது. ஆகவே இப்பொழுது ஒரு சாதகன் எப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கின்றான் என்ற விசாரத்திற்கு வருகின்றோம். இந்த விசாரத்தினுடைய தலைப்பு பந்த சொரூபம். பந்தத்தினுடைய சொரூபத்தை இப்பொழுது ஆராய்ச்சி செய்கின்றோம். பந்த சொரூபம் என்றால் எப்படிப்பட்ட துயரத்தில் நாம் இருக்கின்றோம். அதாவது நாம் துயரத்தில் இருக்கோம், நாம் எப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கின்றோம் என்ற ஞானமில்லாமல் துயரத்தை அனுபவித்து கொண்டும் இருக்கின்றோம். எங்கெல்லாம் அனுபவம் இருக்கின்றதோ
அங்கெல்லாம் ஞானம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில சமயங்கள் அனுபவம் இருக்கும், ஆனால் அறிவு இருக்காமல் இருக்கலாம். அப்படி நாம் துயரத்தை அனுபவித்து கொண்டு ஆனால் எப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கின்றோம் என்ற ஞானம் இல்லாமல் இருக்கின்றோம். அந்த விசாரத்தை இப்பொழுது மேற்கொள்கின்றோம். வேதாந்த சாஸ்திரத்தில் பந்தத்தை சம்சாரம் என்று அழைப்பார்கள். நம்ம வழக்கத்தில் சம்சாரம்ங்கிறதுக்கு அர்த்தம் வேறு, மனைவி நல்லா அர்த்தம் இருக்கின்றது. ஆனால் வேதாந்த சாஸ்திரத்தில் சம்சாரம் என்றால் பந்தம், சம்சார நிவிருத்தி என்றால் பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல். அப்படி என்றால் எது பந்தம், நாம் எப்படி பந்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை இப்பொழுது சற்று ஆராய்வோம். இப்போ பந்த சொரூபத்திற்கு செல்கின்றோம். நாம் உண்மையில் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் விதவிதமான பொருள்களை நாடிக்கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ பொருள்கள், காலத்திற்கு காலம் நாடப்படுகின்ற பொருள்கள் மாறுகின்றதே தவிர பொருள்களை நாடுதல் என்ற நாட்டம் மாறுவதில்லை. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு பொருள்களை நாடுகின்றோம். வயது ஆக ஆக நாடப்படுகின்ற பொருள்களில் மாற்றம் வருகின்றது, ஆனால் நாடுதலில் மாற்றம் இல்லை. பிறகு விதவிதமான உறவுகளை நாடுகின்றோம். நண்பர்கள், பிறகு மனைவி, கணவன், பிறகு குழந்தைகள், மற்ற உறவினர்கள் என்று உறவுகளை, மனிதர்களை நாடி சேகரித்து கொண்டிருக்கின்றோம். பிறகு சூழ்நிலைகளை நாடுகின்றோம். இங்கு இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புக்காக சூழ்நிலைகளை நாடுகின்றோம். இவ்விதம் நம்முடைய வாழ்க்கையே தேடுதலில் இருந்து கொண்டு இருக்கின்றது. பொருள்களை தேடுகின்றோம், மனிதர்களை தேடி சேகரித்து கொள்கின்றோம், பிறகு நல்ல சூழ்நிலைகளை சேகரித்து கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. இப்பொழுது எந்த பொருள்களை நாம் வாங்கி அனுபவிக்கின்றோமோ அது எதற்காக நாடுகின்றோம், அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி சுகம் கிடைக்கும் என்று நாடுகின்றோம், சுகத்தையும் அனுபவிக்கின்றோம். பிறகு உறவுகளை நாடுகின்றோம். நம்மை சுற்றி மக்களை நாடி ஒரு சமுதாயத்திற்குள் வாழ்ந்து ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எதற்கு நம்மை சுற்றி மனிதர்களை நாடுகின்றோம் என்றால் அதனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, பாதுகாப்பு இவைகளெல்லாம் கிடைக்கின்றது. இது வந்து ஒரு பகுதி. இவைகளினால் நமக்கு கிடைக்கின்ற நன்மை அல்லது சுகம், அது ஒரு பகுதி. ஆனால் இயற்கையை நாம் பார்க்கும் பொழுது எந்த பொருள்களை நாம் தேர்ந்தெடுத்து கஷ்டப்பட்டு நாடியுள்ளோமோ அதே பொருள் நிமித்தமாகவும் துயரத்தை அடைவதையும் பார்க்கின்றோம். இப்போ வந்து சில உறவுகளை நாடுகின்றோம், நண்பர்களை நாடுகின்றோம். எந்த மனிதர்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் கொடுத்தார்களோ அதே மனிதர்கள் நமக்கு வெறுப்பை கொடுக்கின்றார்கள், நமக்கு சங்கடத்தை கொடுக்கின்றார்கள், அவர்களிடமிருந்தே துயரத்தையும் அனுபவிக்கின்றோம். பிறகு எந்த பொருள்களை நினைத்து நாம் பொருள்களை பயன்படுத்தி சுகத்தை அனுபவித்தோமோ அதே பொருள் நிமித்தமாக நமக்கு துயரமும் வருகின்றது. சுகத்தை கொடுத்த பொருள் நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. ஒரு பதார்த்தத்தை நன்கு சாப்பிட்டு பழகிவிட்டோம், பிறகு உடல்நிலை காரணமாக மருத்துவர் கூறுகின்றார் அந்த பதார்த்தத்தை இனி உண்ணக்கூடாது என்று. பிறகு அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு துக்கம் வருகின்றது. காரணம் என்ன? அதை என்னால் உண்ண முடியவில்லை. ஒரு சாதாரண பொருளாகட்டும் அல்லது மனிதர்களாகட்டும், அவர்கள் நிமித்தமாகத்தான் நாம் துயரத்தை அடைகின்றோம். இப்பொழுது சில மனிதர்களையெல்லாம் என்னை சுற்றி வைத்து கொண்டால்
எனக்கு சங்கடமும் துயரமும் வருகின்றது. அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய சொற்கள், அவர்கள் என்னை நடத்துவது, இவைகளெல்லாம் எனக்கு துயரத்தை கொடுக்கின்றது. ஆகவே எந்த மனிதர்களும் வேண்டாம், எந்த உறவும் வேண்டாம் என்று சொல்லலாமா என்றால் அதற்கும் நமக்கு சக்தி இல்லை. இப்போ மனிதர்களை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். அப்படி வாழும் பொழுது அவர்கள் நிமித்தமாகவே துயரத்தை அடைகின்றோம். மிக நெருக்கமாக யார் நமக்கு இருக்கிறார்களோ அவர்கள்தான் துயரத்தை கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் மனிதர்களையெல்லாம் தியாகம் செய்து தனிமையில் இருக்கலாம் என்றால் அதுவும் முடியவில்லை. இப்பொழுது நம்முடைய மனநிலை என்ன? ஒரு பொருளோடு முழுமையாக இன்பமாகவும் இருக்க முடியவில்லை, அந்த பொருளை விடவும் முடியவில்லை, அந்த பொருளை துறந்து இருக்கவும் மனதிற்கு தைரியமில்லை, அல்லது அது அதைவிட துயரமாக இருக்கின்றது. சில சமயங்களில் வெறுத்து சொல்லலாம், நான் வீட்டையெல்லாம் விட்டுட்டு வெளியே செல்கின்றேன் என்று. ஆனால் வெளியே சென்று அதிக நாள் இருக்க முடிவதில்லை. மீண்டும் அந்த உறவு மனிதர்கள் தேவைப்படுகின்றது. இப்போ நாம் எப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கின்றோம்? நம்முடைய நிலை ஒரு பொருளோடும் முழுமையாக வாழ முடியவில்லை, அந்த பொருளையும் விடவும் முடியவில்லை. இதை வந்து வழக்கத்தில் சொல்லுவார்கள், விழுங்கவும் முடியவில்லை, வெளியே துப்பவும் முடியவில்லை. இது உண்மையாலுமே ரொம்ப சங்கடமான நிலை. ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டோம், அது ஜீரணிக்கவில்லை. ஜீரணிக்கவில்லை என்றால் அது வெளியே வந்துவிட்டால் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அது வெளியவும் வரவில்லை, ஜீரணிக்கவும் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு மனிதர்களை, நம்முடன் உறவு கொண்டிருக்கின்ற ஒருவரை, அது மனைவியாகலாம், குழந்தைகளாகலாம், கணவனாகலாம், யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது ஒரு குருவுக்கு சிஷ்யனாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனை நாம் ஜீரணிக்கவும் முடியவில்லை, அல்லது வெளித்தள்ளவும் முடியவில்லை. அதுதான் சங்கடம், அதுதான் துயரம். இப்போ நாம் எப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கின்றோம் என்றால், ஒன்றை விடவும் முடியாமல், ஒன்றை முழுமையாக அனுபவிக்கவும் முடியாமல், இரண்டும் கெட்டான்னு சொல்லுவார்கள். இந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது குழந்தையில் இருந்து இறக்கும் வரை பொருள்கள் தேவையும் படுகின்றது, ஆனால் அந்த பொருள்களுடன் சில துயரமும் இருக்கின்றது. இந்த துயரத்தை கண்டு பொருளை விடவும் முடியவில்லை, அதே சமயத்தில் பொருளோடும் இருந்து துயரப்பட்டு கொண்டும் இருக்கின்றோம். இதுதான் பந்தம், சம்சாரம் என்று சொல்வது. இப்போ சம்சாரம் என்றால் சுருக்கமாக கூறினால், உலகத்தில் வாழ விருப்பம், உலகத்தில் வாழ முடியவும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்படி என்றால் இறந்து விடுகிறீர்களான்னு கேட்டால் அதற்கும் தயாராக இல்லை. அதே சமயத்தில் சந்தோஷமாக இருக்கிறீர்களான்னு அதற்கும் தயாராக இல்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஆசை மட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது. அர்ஜுனனுடைய மனநிலையை பார்த்தால் அவன் போர் புரியருக்கும் தயாராக இல்லை. அதாவது அவனுடைய கடமையை செய்யவும் முடியவில்லை. சரி, காட்டுக்கு சென்று விடலாமா என்றால் அதற்கும் முடியவில்லை. அதற்கும் ஒரு பயம், ஒரு தயக்கம். ஆகவே குழம்பிய நிலையில் அமர்ந்திருக்கின்றான். இதை விட்டுவிடவும் முடியவில்லை, விடாமிருக்கவும் முடியவில்லை. இது ஒரு உறவாகலாம், அல்லது ஒரு பொருளாகலாம். அந்த பொருளையும் விட முடியவில்லை, அதை அனுபவிக்கவும் முடியவில்லை. இந்த மனநிலையில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மனநிலை பந்த சுரூபம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பந்தம் என்றால் எதுவும் செய்ய முடியாத நிலை. பிறகு மோக்ஷம் என்றால் என்ன என்றால், எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும்? இந்த உலகத்தில் நாம், அதாவது மனிதர்கள் வாழ வேண்டும் என்றால் சேர்ந்து தான் வாழ முடியும். ஒரு மிருகம் தனியாக வாழ்ந்து விட முடியும், ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. நாம் இன்று ஒரு காலையில் ஒரு காஃபி குடிக்கிறோம்னு சொன்னால் எவ்வளவு மனிதர்களினுடைய கூட்டு முயற்சியினால் அந்த பொருள் உற்பத்தி ஆகியிருக்கின்றது. பால் வீட்டுக்கு வரணும்,
சர்க்கரை ஆலை செய்து அது சரியாக சென்று கடையிலிருந்து வீட்டுக்கு வரணும். அப்புறம் கேஸ் லைட் இருக்கணும். இப்படி எத்தனையோ பொருள்களினுடைய சேர்க்கையில் தான் ஒரு பொருளை அனுபவிக்க முடிகின்றது. ஆகவே மிருகங்களைப் போல் மனிதர்கள் தனியாக வாழ முடியாது. ஒரு தவசி எவ்வளவு தூரம் காட்டுக்கு போனாலும் மனிதர்களினுடைய முயற்சியினால் தான் பொருள்களை எல்லாம் எடுத்து, சமைக்க தேவையானதை எல்லாம் எடுத்து, அரிசி பருப்பை எல்லாம் சேர்த்து தான் வாழ முடியும். மிருகங்களைப் போல் நம்மால் வாழ முடியாது. ஆகவே நம்முடைய நியதி, மக்கள் சேர்ந்துதான் சேர்க்கையில்தான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் சேர்ந்து வாழும் பொழுது அதனால் துயரம் வருகின்றதே என்றால், ஒரு கால் ஒரு மனநிலை நமக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஏன்னா ஜீவிதம் இருக்க வேண்டுமென்றால் மனிதர்களோடும் பொருள்களோடும் சம்பந்தப்பட்டுத்தான் வாழ்ந்தாக வேண்டும். ஆகவே வாழ்வதற்காக சில சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி உறவுகளை கொள்கின்றோம். அந்த உறவுகள் இருக்கும் பொழுது அதனால் வருகின்ற துயரத்தை தாங்குகின்ற மனநிலை வந்துவிட்டது என்றால், இப்போ ஒருவரோடு நம்ம இணக்கம் வைத்துள்ளோம், இணக்கம் இல்லாமலும் இருக்க முடியாது. அந்த இணக்கத்தில், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவில் வருகின்ற துயரத்தை, சங்கடத்தை தாங்குகின்ற மனநிலை நமக்கு கிடைத்து விட்டால் அதைத்தான் நம்ம மோட்சம் என்று கூறுகின்றோம். இந்த உலகத்தில் பொருள்களை பயன்படுத்துகின்றோம். அந்த பொருள்களை பயன்படுத்தும் பொழுது அதனால் நமக்கு துயரமும் வருகின்றது. அந்த துயரத்தை நீக்கி வாழ்வதற்கு மட்டும் அந்த பொருளை பயன்படுத்துகின்ற மனநிலை வந்துவிட்டால், நம்ம வந்து உட்கொண்ட உணவை ஜீரணித்து விட்டோம் என்று பொருள். அப்போ சம்சார சுரூபம் பந்தம் என்றால், ஜீரணிக்கவும் முடியவில்லை, உறவுகளை ஜீரணிக்கவும் முடியவில்லை, அல்லது உறவுகளை துறக்கவும் முடியவில்லை. இந்த நிலையில் துயரப்பட்டு வாடிக்கொண்டிருக்கின்ற மனதில் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? நீ முழுமையாக தனிமையை எடுத்துக்கொண்டு எந்த மனிதர்களையும் சந்திக்காமல், எந்த பொருளுடனும் இல்லாமல் வாழ முடியாது. இந்த உலகத்தில்தான் வாழ்ந்தாக வேண்டும். இல்லை, நான் காட்டுக்கு போய் வாழ்கிறேன்னா அதுவும் இந்த உலகத்தில் ஒரு பகுதி தான். இந்த உலகத்தில் வாழ்ந்து மனிதர்களோடு இணக்கம் வைத்து தான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் அந்த இணக்கத்தினால் வருகின்ற துயரத்தில் தாக்கப்படாமல் இருக்க சில கவசங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதுதான் ஆத்ம ஞானம், அல்லது அதுதான் நம்ம வேதாந்தத்தில் பார்க்கின்ற கருத்து. இப்போ இது தெரியாத காரணத்தினால்தான் பலர் என்ன நினைப்பார்கள், வேதாந்தம்ங்கிறது 70 வயசுக்கு மேலே, 80 வயசுக்கு மேலே. 80 வயசுக்கு மேலே என்ன பிரயோஜனம்? 80 வயசுக்கு மேலே கேட்டாலும் பிரயோஜனம் இருக்கின்றது. ஆனால் வாழ வேண்டிய வயதில், இந்த உலகத்தில் சந்தித்து இந்த உலகத்தில் போராட வேண்டிய நிலையில் இந்த அறிவை நாம் அடைந்தால் இந்த உலகத்தில் நிறைவுடன் நாம் வாழ முடியும். ஆகவே பந்தம் என்பது, பந்த சொரூபம் என்பது, இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டும், இந்த உலகத்தின் தேவை நமக்கு இருக்கின்றது, அதே சமயம் இந்த உலகம் துயரத்தையும் கொடுக்கின்றது, அந்த துயரத்தை தாங்குகின்ற சக்தியை சாஸ்திரம் நமக்கு கொடுக்கின்றது. அதாவது ஞானம் நமக்கு வந்ததற்கு பிறகு இந்த உலகம் அப்படியே தான் இருக்கும், அது அப்படியே தான் நம்மிடம் நடந்து கொள்ளும். அதை எடுத்துக்கொள்கின்ற நம்மிடத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருகின்றது. ஆகவே உலகம் மாறியது போல் ஆகின்றது. ஆகவே ஒரு அறிஞர் சொன்னார், நத்திங் ஹேஸ் சேஞ்சு எக்ஸப்ட் மை ஆட்டிடியூட், ஸோ எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்சு அப்படின்னு சொன்னார். நத்திங் ஹேஸ் சேஞ்சு எக்ஸப்ட் மை ஆட்டிடியூட், இந்த உலகத்தில் எதுவுமே மாறவில்லை என்னுடைய பாவனையை தவிர, என்னுடைய எதிர்பார்ப்புகளை தவிர. என்னுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த உலகத்தில், நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது மாறிவிட்டது. ஆகவே அனைத்தும் மாறிவிட்டது, எதுவும் மாறவில்லை, என்னுடைய எதிர்பார்ப்பு அல்லது அறிவில் மாற்றம் வந்தது, ஆகவே இந்த உலகமே மாறிவிட்டது. இவ்விதம் இந்த வேதாந்த சாஸ்திரம் மற்றவர்களை மாற்ற கொடுக்கப்படவில்லை,
நம்மை மாற்ற கொடுக்கப்படுகின்ற ஒரு நூல். இப்போ பந்தம் என்பது நமக்குள் அனுபவிப்பது, இந்த உலகத்தோடு இணக்கம் வைத்து அதனால் துயரப்படுகின்றோம். இந்த உலகத்தை விடவும் முடியவில்லை, சாஸ்திரம் விட சொல்லவில்லை, இந்த உலகத்தில் வாழுங்கள், ஆனால் இந்த அறிவுடன் இப்படி வாழ்ந்தால் இதனால் வருகின்ற துயரத்தை நாம் நீக்க முடியும். இதுதான் பந்த சொரூபம். இந்த பந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த துயரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், பந்தமில்லாத ஒருவருடன் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு பொருளினுடைய தன்மையை புரிந்து கொள்ள, அந்த பொருளுக்கு வேறு தன்மையுடைய இனியொரு பொருளை அருகே வைத்து சற்று ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பொருளினுடைய தன்மையை புரிந்து கொள்ளலாம். அப்படி மேலும் நம்முடைய துயரத்தை புரிந்து கொள்ள இப்பொழுது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகின்றோம். எதை? பந்தம் இல்லாத இப்படிப்பட்ட துயரத்தை அனுபவிக்காத ஒரு ஜீவனையும், இப்படிப்பட்ட துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற நம்மையும் சற்று ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ நம்ம யாரைய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஒரு நல்ல உதாரணம் இருக்குது, ஞானியை உதாரணமாக எடுத்து கொள்ளலாம். ஆனால் அது நமக்கு புரியாது. ஞானியை உதாரணமாக எடுத்துட்டா, ஞானி மற்றவர்களைப் போல சாதாரணமாக இருக்கிறார்கள், அதனால் அந்த உதாரணம் நமக்கு விளங்காது. அதனால் வேறு ஒன்றை உதாரணமாக கொள்கின்றோம், அது வந்து மிருகங்கள். இப்போ மிருகத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். மிருகங்களுக்கு மனிதனுக்கு இருக்கின்ற பந்தம் கிடையாது, அதனால தான் மிருகங்களுக்கு சாஸ்திரமும் இல்லை, மிருகங்களுக்கு மோட்சம் அவசியம் இல்லை. காரணம், நமக்கு இருக்கிற துயரம் அதற்கு இல்லை. மிருகங்களுக்கெல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ் அவசியம் இல்லை தூங்கிறதுக்கு, ஆனால் நமக்கு அது தேவை. அதுக்கு டென்ஷன்னால் அல்சர் வராது, ஆனால் நமக்கு தான் அதெல்லாம் வருகின்றது. அப்படி மிருகங்கள் வந்து, மிருகங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. அந்த மிருகங்களுக்கு உடலளவில் என்ன நோய் இருக்கோ அதற்கு தான் டாக்டர் இருக்காங்களே தவிர, மனதளவில் நோய் அல்லது டிப்ரெஷன் ஆகி அல்லது அவர் ஏமாத்திட்டார் இப்படியெல்லாம் நினைத்து துயரப்பட்டு கொண்டிருப்பதில்லை. அப்படி மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாட்டை இப்பொழுது பார்ப்போம். இதெல்லாம் கேட்ட உடனே அப்போ பேசாமல் மிருகமாக போயிடலாங்கிற ஆசை வரப்போகுது. அதுக்கப்புறம் சொல்ல போகிறோம், அதுவும் நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மனிதனாக பிறந்துட்டால் மிருகமாகவும் வாழ முடியாது, ஏன்னா மிருகங்களுக்கு பந்தம் இல்லை. இதை உணர்ந்து தான் ஒரு காலத்தில் இந்த ஹிப்பீஸ்னு சில பேர் வந்தார்கள். இந்த மனிதனாக இருந்தால் தானே தர்மத்தை பின்பற்றணும், சங்கடங்கள் எல்லாம் வருது, மிருகத்தை போல வாழ்ந்து விடலாமே என்று முயற்சி செய்து பார்த்தார்கள். அதனால் அவர்கள் தோல்வியை அடைந்தார்கள். அப்படி மிருகமாக வாழ்ந்து விட்டால் சில சங்கடமெல்லாம் இல்லையே, மனிதனுக்கு இருக்கிற சங்கடம் மிருகத்துக்கு இல்லை, ஆகவே மிருகமாக வாழலாம்னா அதுவும் முடியாது. நம்ம மனுஷனாக பிறந்துட்டு பகவான் வந்து சாய்ஸே நமக்கு கொடுக்கல, நீ மனுஷனாகத்தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டார். சில மிருகத்தன்மைகளுடன் வாழலாம், ஆனால் மனிதனாகிய நீ மிருகத்தன்மையுடன் இருக்கலாம், ஆனால் நீ மனிதன்தான் என்று நம்மை வைத்து விட்டார். இப்போ நீ மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள சில வேற்றுமைகளை பார்க்கலாம். இப்போ மிருகத்திற்கு கிடைப்பது உடல் சம்பந்தமான துக்கம், இது மிருகத்துக்கு இருக்கு. ஓரளவு கொஞ்சம்தான் மன சம்பந்தமான துக்கம் வருமே தவிர, உடல் சம்பந்தமான துக்கம்தான் மிருகத்திற்கு இருக்கின்றது. மனிதனுக்குத்தான் மன சம்பந்தமான தாபம் துக்கம் இருக்கின்றது. மனஸ்தாபம் எல்லாம் சொல்கிறோம் அல்லவா, மனத்துயரம், இது மனிதனுக்குத்தான் இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு மிருகத்திற்கு நான் இந்த மிருகம் என்ற ஞானம் இல்லை. ஒரு நாய்க்கு தான் நாய்னு தெரியாது, ஒரு பசுவுக்கு தான் பசுன்னு தெரியாது, ஆனால் நமக்குத்தான் தெரியும் நாம் மனிதர்கள் என்று. இதை வந்து செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்கின்றோம், அல்லது சுய அறிவு. தன்னையே அறிகின்ற அறிவு மிருகங்களுக்கு இல்லை. அதனால் என்னன்னா, ஒரு மிருகம் இனியொரு மிருகத்தோடு ஒப்பிட்டு
இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னெல்லாம் சொல்லுவோம். தன்னை உயர்வாக நினைக்கிறது, தாழ்வாக நினைக்கிறது, பொறாமைப்படுதல், இவைகளெல்லாம் மிருகத்துக்கு இல்லை. ஒரு நாய் வந்து காரில் போகிற நாயை பார்த்து பொறாமப்பட்டு உழைக்காது. அது உழைக்குதுன்னு சொன்னால் அதனுடைய சுபாவம், நீ இவ்வளவு வசதியாக இருக்கிறனே, நான் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறனேன்னு சொல்லி பொறாமைப்படாது. ஆனால் மனிதர்கள் அப்படி படலாம். காரணம் என்னென்னா, மனிதன் தன்னை அறிகின்றான், தான் மனிதன்கிற ஞானம் இருக்கின்றது, மிருகங்களுக்கு அது இல்லை. பிறகு எதிர்பார்ப்புக்கள், எதிர்பார்ப்புக்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தான் இருக்கின்றது, மிருகங்களுக்கு கிடையாது. ஒரு உறவை வளர்த்தி அந்த உறவுடனேயே வாழ வேண்டும் என்பதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கின்றது, மிருகங்களெல்லாம் அப்படி அல்ல. அதனுடைய இனப்பெருக்கத்திற்காக கூடுகின்றது, பிறகு அதனுடைய வாழ்க்கையை அது வாழ்கின்றது. ஆனால் மனிதர்கள்தான் உறவை நாடி அந்த எமோஷ்னல் டிபெண்டன்ஸ் என்று சொல்வது, அந்த உணர்வில் சார்ந்திருத்தல் என்பது மனிதர்களுக்குத்தான் இருக்கின்றது. அதனால தான் துயரமெல்லாம் நமக்கு வருகின்றது. இப்போ மிருகங்களுக்கு சுய அறிவு இல்லை, மனிதர்களுக்கு சுய அறிவு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த மனிதர்கள் மிருகங்கள் அனுபவிக்க முடியாத துயரத்தை அனுபவிக்கின்றார்கள். இப்போ மிருகங்களுக்கெல்லாம் நம்ம அனுபவிக்கின்ற துயரங்கள், மனஸ்தாபங்கள், மனச்சஞ்சலம், டென்ஷன் இதெல்லாம் கிடையாது. ஆனால் நாய் பாருங்கள், அது வந்து அதுக்கு ஒரு டியூட்டியும் கிடையாது, ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கும், அதுக்கு இதுக்கும் ஓடிட்டுருக்கும், பண்ணிகிட்ருக்கும். காரணம் என்னென்னா, அது இயற்கையாக அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. வெறும் உடலளவில் துயரம், பிறகு உள்ளத்தின் அளவில் துயரம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அது மிக மிக குறைவானது. இது வந்து மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள ஒற்றுமை. பிறகு மிருகங்களுக்கு பாப புண்ணியம் என்பது கிடையாது. பசு வந்து மற்ற மிருகங்களை கொன்று சாப்பிடுவதில்லை, அது வெஜிடேரியனை தான் சாப்பிடுது, அதனால் அதற்கு புண்ணியம். சிங்கம் புலிக்கெல்லாம் அது வந்து நான் வெஜிடேரியனை சாப்பிடுது, அதனால் பாபம்னெல்லாம் கிடையாது. பசு ஞானத்தின் பூர்வமாக புல்லை சாப்பிடவில்லை, அது அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதே போல காட்டில் வாழும் மிருகங்கள் அவ்விதம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இது தர்மம் இது அதர்மம்ங்கிற ஞானமோ அதனால் பாப புண்ணியமோ மிருகங்களுக்கு வராது. அந்த மிருக ஜென்மத்தில் ஒரு ஜீவன் தன்னுடைய பாபத்தை தீர்த்து மட்டும் கொள்கின்றானே தவிர புதிய புண்ணியத்தையோ பாபத்தையோ சேர்த்து கொள்வதில்லை. ஆனால் மனிதர்கள் வாழ்க்கை அப்படி அல்ல, அவர்களுக்கு சாய்ஸ், தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இருக்கின்றது. ஆகவே மனித ஜென்மத்தில்தான் நாம் புண்ணியத்தையும் சேர்த்து கொள்ளலாம், தர்மப்படி வாழ்ந்து புண்ணியத்தை சேர்க்கலாம், அல்லது பாபத்தை சேர்த்து கொள்ளலாம். இப்போ மிருகங்களுக்கு அந்த சாய்ஸ் கிடையாது. இப்போ புண்ணிய பாபத்தை சேர்த்து அந்த புண்ணிய பாபத்தை தீர்க்க மீண்டும் ஒரு சரீரத்தை நாம் எடுக்கின்றோம். இவ்விதம் பந்தம் என்பதை சாஸ்திரம் இரண்டு நிலையில் பேசும். ஒன்று, நம்முடைய மனதில் இருக்கின்ற, மனதில் அனுபவிக்கின்ற ஒரு துயரம். இனி ஒன்று, கர்ம பந்தம், பாப புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுதல். இதுதான் பந்தம் அல்லது சம்சாரம் என்று சாஸ்திரம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த வெறும் கர்மத்தினால் பந்தப்பட்டிருக்கின்றாய், பாப புண்ணியம் இருக்குன்னா அது நமக்கு அவ்வளவு சுலபமாக புரியாது. இந்த பாப புண்ணியமெல்லாம் அடுத்த ஜென்மத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து நமக்கு துயரப்படுத்துகின்றது. ஆனால் இப்போ நாம் உணர வேண்டிய பந்தம் என்பது, உயிரோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டும் செல்ல முடியவில்லை, உலகத்தில் வாழவும் முடியவில்லை, அந்த இக்கட்டான மனநிலைதான் பந்தம், சம்சாரம், துயரம். இது மனிதனுக்கு மட்டும் உரியது. இப்போ இது பந்தம்னு புரிந்து கொண்டால், இப்போ யாருக்கு விடுதலைங்கிற தலைப்பில் எதிலிருந்து விடுதலை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கின்றது. எதிலிருந்து விடுதலை? இப்படிப்பட்ட பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். இப்போ நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் உலகத்திலிருந்து ஓடி விடுவதல்ல, ஓடிவிடவும் முடியாது. எங்கே ஓடுவதுனா, நான் காட்டுக்கு ஓடுகின்றேன்னா அதுவும் உலகம்தானே, உலகத்திலிருந்து எங்கும் ஓட முடியாது. ஆனால்
உலகம் நமக்கு கொடுக்கின்ற துயரத்தை நாம் நிறுத்த முடியும். அப்படி நிறுத்துவதுதான் விடுதலை, அல்லது பந்தத்திலிருந்து நாம் விடுதலை அடைதல். இப்போ இதுவரை நாம் பந்த சொரூபம் என்றால் என்ன, அல்லது எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பார்த்தோம். இது ரொம்ப முக்கியம். நம்ம நினச்சிட்ருக்கோம் வெளி சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடைதல் மோட்சம்னு நினைக்கிறோம். எனக்கு பந்தம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இந்த சூழ்நிலை மாறினால் எனக்கு கஷ்டம் போயிடும் நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் வெளி சூழ்நிலையை பற்றி பேசவில்லை. உன்னுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வந்தால் வெளி சூழ்நிலையை நீ துயரத்திற்கு காரணம் என்று கூற மாட்டாய் என்று கூறி இதுதான் பந்தம் என்று நமக்கு காட்டுகின்றது. இனி நம்ம அடுத்த தலைப்புக்கு செல்லலாம். அடுத்த விசாரத்திற்கு சென்றால், இப்படிப்பட்ட பந்தத்தை மனிதர்கள் அனுபவிக்க காரணம் என்ன? இப்போ நம்முடைய அடுத்த விசாரம் பந்த ஹேதுகு கஹ. பந்த ஹேது என்றால் நமக்கு மட்டும் இப்படி ஒரு பந்தம் வந்துள்ளதல்லவா. ஒரு மிருகத்தை பார்க்கும் பொழுதோ மரம் செடிகளை பார்க்கும் பொழுதோ எவ்வளவு அழகாக அமைதியாக அந்த மரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நம்ம மட்டும் அப்படி இல்லையே. சில சமயம் சந்தோஷமாக இருக்கோம், சில சமயங்களில் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஏன் பந்தத்திற்கு காரணம் என்ன என்ற விசாரத்தில் இப்பொழுது ஈடுபடுகின்றோம். பந்த ஹேது, இப்படிப்பட்ட துயரத்தை நாம் அனுபவிக்க காரணம் என்ன? என்ன காரணம் என்று கேட்டால், அப்படியே படிப்படியாக நம்ம செல்லலாம். இப்போ ஒரு துணி இருக்கின்றது, இப்போ இந்த துணி காரணம் என்ன என்று கேட்டால் உடனடியாக என்ன சொல்வீர்கள்? இந்த துணிக்கு காரணம் நூல்கள் என்று சொல்லலாம். இந்த நூல் தான் சேர்ந்து துணியாக இருக்கின்றது. அது சரிதான். அடுத்த கேள்வி, அந்த நூலுக்கு என்ன காரணம் என்றால் பருத்தி என்று சொல்கின்றோம். அதுவும் சரியான பதில்தான். பருத்திக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அது இந்த பூமியிலிருந்து வந்துள்ளது, அதனுடைய விதை என்று சொல்கின்றோம். இப்படி ஒரு பொருளுக்கு முதல் காரணம் ஒன்று நமக்கு கண்ணுக்கு தெரியும். அடுத்த விசாரத்தை மேற்கொண்டால் அதற்கு அடுத்த காரணமாக ஒன்று தெரியும். இப்படி படிப்படியாக சென்று நம்ம எது மூல காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ மூல காரணம் முன்னாடி தெரியாது. மூல காரணம்னா எல்லா காரணத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற காரணம், அதிலிருந்து இது, இதிலிருந்து அது என்று படிப்படியாக வந்துள்ளது. அப்படி நம் அனுபவிக்கின்ற இந்த துயரத்திற்கு இப்போ மூல காரணத்தை தேடப் போகின்றோம். இப்போ மூல காரணம் ஒரே ஸ்டெப்பில் வந்துடாது, பல படிகளில் வரப்போகின்றது. நம்ம புரிந்து கொள்வதற்காக மேலான படியிலிருந்து, அதாவது கிராஸ் என்று சொல்வது மிக ஸ்தூலமான நிலையிலிருந்து, சற்று படிப்படியாக செல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு சொல்லில் இதுதான் உங்கள் துயரத்துக்கு காரணம்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய துயரத்துக்கு அனைத்து காரணமும் இதுதான்னு மூல காரணத்தை சொன்னால் யாருக்குமே அதில் ஒரு கன்வின்ஸ் ஆகாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ நம்ம ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரணத்தை எடுத்துட்டு படிப்படியாக சென்று இப்போ மூல காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம ரொம்ப கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, சாஸ்திரமே சொல்லி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்பொழுது முயற்சி செய்வோம். இப்போ என்ன சொல்லலாம்? முதல் காரணம், இப்போ நான் வந்து துயரப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நமக்கெல்லாம் பந்தம் இருக்கின்றது, இந்த பந்தத்திற்கு காரணம் என்ன என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்கள். இப்போ முதல் காரணத்தை சமஸ்கிருதத்தில் விஷயக என்று சொல்லப்படுகிறது. விஷயக என்றால் பொருள்கள், ஆப்ஜெக்ட். இங்கு பொருள்கள் என்றால் மனிதர்கள், சூழ்நிலைகள் அல்லது ஜடமான பொருள்கள். நான் இப்பொழுது துயரப்பட காரணம் என்னை சுற்றி இருக்கின்ற பொருள்கள். இப்போ இங்கேயும் ஒரு நியாயத்தை பயன்படுத்துகின்றோம். அந்த நியாயத்துக்கு சாஸ்திரத்தில் அன்வய வெதிரேக நியாயம் என்று பெயர். அன்வய வெதிரேக நியாயம்னு சொன்னால்,
இது இருந்தால் இந்த விளைவு ஏற்படுகின்றது, இது இல்லை என்றால் இந்த விளைவு ஏற்படவில்லை. ஆகவே இந்த விளைவுக்கு இது காரணம். இப்போ வந்து நம்ம ஒரு பதார்த்தத்தை உட்கொள்கின்றோம், உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே வாய்வு வருகின்றது, ஒருவருக்கு வருகிறது. எப்பொழுதெல்லாம் அந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்றாரோ அப்பொழுதெல்லாம் வாய்வு வருகிறது. அப்போ என்ன அவர் கண்டுபிடிக்கிறார், இந்த பொருள் உள்ளே சென்றால் இந்த விளைவு வருகிறது, அப்போ இந்த விளைவுக்கு இந்த பொருள்தான் காரணம். அப்படி காரணத்தை கண்டுபிடிக்க இந்த நியாயத்தை பயன்படுத்துகின்றோம். அப்படி நம்முடைய துயரத்துக்கு காரணத்தை கண்டுபிடிக்க ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் இந்த நியாயத்தை பயன்படுத்தி செல்லலாம். இப்போ முதல்ல வந்து விஷயம், அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இவர் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இவர் இல்லைன்னு சொன்னால் எனக்கு துயரம் இல்லை என்று இந்த அன்வய விதிரேக நியாயத்தை பயன்படுத்தி பொருள்கள் தான் என்னை துயரப்படுத்துகின்றது. அந்த பொருளை யார் சம்பாரித்து வீட்டில் வச்சதுன்னா நம்ம தான், நம்ம தான் தேடி பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கோம், அதுவும் கஷ்டப்பட்டு வச்சோம். ஒரு சில நேரத்தில் என்ன சொல்கிறோம், இந்த பொருள் இந்த மனிதர்கள் என்னுடைய துயரத்திற்கு காரணம். இது மேலோட்டமான பார்வையில் பார்த்தா உண்மைதான். ஆனால் சற்று அடுத்த படிக்கு செல்லலாம், அப்படியே ஒவ்வொரு படியாக சூக்ஷமமாக செல்ல போகிறோம். அடுத்த படி என்னவென்றால், பொருள் இருந்த போதிலும் அந்த பொருளே நமக்கு துயரத்தை கொடுப்பதில்லை. எத்தனையோ பொருள்கள் நம்மை சுற்றி இருக்கு துயரத்தை கொடுப்பதில்லை, ஆனால் எந்த பொருளோடு நமக்கு சம்பந்தம் ஏற்படுகின்றதோ, விவகாரம் ஏற்படுகின்றதோ, அப்பொழுது தானே துயரம் வருகின்றது. இப்போ ஒருவர் நம்ம வீட்டில் இருக்கார், அவரோடு அடிக்கடி நம்ம வந்து துயரப்பட்டு கொண்டு கோபப்பட்டு கொண்டு ரகல பண்ணிகிட்டு இருக்கோம். அல்லது ஏதோ ஒரு மனிதருடன், ஆஃபீஸில் அவருடைய ஸ்டாஃப் இருக்கலாம், அப்படி ஏதோ ஒரு மனிதர்களோடோ பொருள்களோடோ துயரப்படுகின்றோம். அந்த பொருள் இருக்கிறதுனால துயரப்படவில்லை, அந்த பொருளோடு சம்பந்தம் வைப்பதனால் துயரப்படுகின்றோம். அவரும் இருக்கார், நானும் இருக்க, ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோமே, என்ன ரகல வரப்போகுது, என்ன சங்கடம் வரப்போகுது. அந்த சங்கடம்ங்கிறது எப்போ ஆரம்பிக்கின்றதுன்னா விவகாரத்தில் தான் துக்கம் ஆரம்பிக்கின்றது. அவர் ஒரு பேச ஆரம்பிக்க, நான் திருப்பி பேச ஆரம்பிக்க, துயரமானது ஆரம்பமாகின்றது. ஆகவே பொருளை துயரம்னு சொல்ல வேண்டாம், அந்த பொருளோடு நான் வைக்கின்ற விவகாரம் சம்பந்தந்தான் துயரத்திற்கு காரணம். இப்போ என்னாச்சு, ஒரு துயரத்துக்கு காரணம் கிராஸ் ஆப்ஜெக்டாக இருந்தது, ஒரு ஸ்தூலமான பொருளாக இருந்தது. இப்போ நம்ம அதை எப்படி மாற்றிட்டோம், அது ஒரு சம்பந்தம், அந்த டிரான்சாக்ஷன் தான் துயரத்திற்கு காரணம். அந்த விவகாரமே இல்லைன்னா ஒரு துயரம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளோடு நம்ம சம்பந்தம் வைக்கலை, அதனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். உறக்கத்தில் இருக்கிற மகிழ்ச்சி பிரம்மானந்தத்துக்கு உதாரணமாகவே உபனிஷத் கூறும். அந்த பரம்பொருளை தெரிஞ்சிட்டா எவ்வளவு சந்தோஷமாக இருப்போங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தேவையல்லவா, அந்த உதாரணத்தை உபனிஷத் உறக்கத்தை எடுத்து கொள்கின்றது. நீ உறக்கத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறையோ அதே மகிழ்ச்சி விழித்து கொண்டே நீ இருப்பாய், இந்த அறிவை நீ அடைந்தால் என்று உபனிஷத் கூறும். அவ்விதம் அடுத்த படிக்கு என்ன செய்தோம், முதல்ல விஷயம்னு சொன்னோம், அதற்கு பிறகு விவகாரம் அல்லது சம்பந்தக. இனி அடுத்த படிக்கு போகிறோம். இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால வேகமாக போகிறோம். இதையெல்லாம் நம்ம வீட்டில் அமர்ந்து ஒவ்வொரு படியாக கொஞ்சம் மெதுவாக போனால் பரவாயில்ல. ஒரு மாதம் விஷயம்னே நினச்சிட்டு இருப்போம், அதற்கு அப்புறம் அடுத்த படிக்கு போவோம், விஷயம் அல்ல சம்பந்தந்தான்னு அடுத்த படிக்கு முன்னேறி போகலாம். இனி அடுத்த படி என்னவென்றால், இந்த சம்பந்தம் துயரத்துக்கு காரணம்னா இந்த உலகத்தோடு சம்பந்தம் வைக்கிறது யார், யார் எப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தோடு இணக்கம் வைக்கிறார்கள்னா அது நம்முடைய மனம். நம்முடைய மனது தான் இந்த உலகத்தோடு இணக்கம் வைக்கின்றது. ஆகவே இந்த மனம் விழித்து கொண்டிருக்கின்ற வரை நமக்கு சுகதுக்கங்கள் இருக்கின்றது.
இந்த மனம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சுகதுக்கம் இல்லை. மேலும் எல்லா சம்பந்தத்திற்கும் இந்த மனம்தான் காரணம். இந்த கண் வந்து ஒரு பொருளை அப்படியே காட்டுது, பிறகு மனசு தான் என்ன செய்யுது, இது நல்லது இது கெட்டது, இவன் எனக்கு உகந்தவன் இவன் எனக்கு உகந்தவன் அல்ல, இதையெல்லாம் கண்ணு காட்டுவதில்லை. கண்ணு வந்து ஒரு மனுஷனை காட்டுது, பொருளை காட்டுது. பிறகு யார் அந்த பொருள் மீது உள்ள சில உணர்வுகளை காட்டுகிறார்கள், நம்முடைய மனம். அப்போ நமக்குள்ள ரெண்டு கருவி இருக்கு, கண்ணு காது. காது இந்த சப்தத்தை கேட்க வைக்குது, பிறகு அதை பொருள்படுத்துறது நம்முடைய மனம். ஆகவே மூன்றாவது படியில் என்ன சொல்கிறோம், நம்முடைய மனசு தான் நம்முடைய பந்தத்திற்கு காரணம். முதல்ல எங்கிருந்தோம், யாரோ ஒரு வெளியே இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இருந்தோம். அடுத்தது என்ன வந்தோம், அந்த மனிதர் அவர் இருக்கலாம், நான் அவரோட விவகாரம் வைக்கும் பொழுது தானே எனக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருகின்றது. அடுத்தது இந்த விவகாரத்துக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த செயலுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் நம்முடைய மனம். இனி இதற்கு அடுத்த படிக்கு போகிறோம். இது வரைக்கும் மூன்றாவது படிக்கு வந்தோம், இனி நான்காவது படிக்கு சென்றால், இந்த மனசு தான் துயரத்துக்கு காரணம்னா, எல்லா நேரத்திலையும் மனசு விழிச்சிட்ருக்கிற நேரத்திலையெல்லாம் நமக்கு மனசு துயரத்தை கொடுக்கணும். ஏன்னா மனதிலேயே துயர சுரூபம் இருந்தால் எப்பொழுதெல்லாம் மனம் விழித்து கொண்டிருக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம துயரப்பட்டுருக்கணும். ஆனால் நம்முடைய அனுபவத்தில் நம்மை சந்தோஷப்படுத்துறதும் மனசு தான். இந்த மனதை வச்சுட்டு எவ்வளவோ நேரம் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம், சில நேரங்களில் துயரத்தை அடைகின்றோம். அது எப்பொழுது என்றால், எப்பொழுது இந்த மனதிற்குள் ஆசை, பொறாமை, கோபம், ஏற்றுக்கொள்ளாத தன்மை, பிறகு ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் நீக்குதல், அப்புறம் நிந்தா மற்றவர்களை திட்டுதல், அது ஒரு ரசம்னே சொல்லுவார்கள். எத்தனையோ ரசம் இருக்குது, அதில் ஒரு ரசம் வந்து நிந்தா ரசம்னு சொல்லுவார்கள். நிந்தா ரசம்னா மற்றவங்களை பற்றி குறை கூறிட்டுருக்கிறதுலேயே ஒரு சுவை இருக்கான். அப்படி இப்படிப்பட்ட உணர்வுகள் மனதிற்கு எப்போ வருதோ அப்பொழுது தான் நமக்கு துயரம் வருகின்றது. இப்போ கோபம்ங்கிற உணர்வு வந்தால் முதலில் துயரப்படுபவர் யார்னா, கோபத்திற்கு ஆளாபவர்கள் அல்ல, கோபப்படுபவர்கள் தான். பொறாமைன்னு ஒன்று உற்பத்தி ஆனால் முதல்ல யாருக்கு துயரம், இப்போ நமக்கு சரியாக உணவு கிடைக்காம சரியாக சாப்பிடாம அல்சர் வந்து வயிறு எரிஞ்சால் பரவாயில்ல, இனி ஒருவருக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னு இங்கே வயிறு எரிஞ்சால் நம்ம எந்த டாக்டர்கிட்ட போகிறது, அதுக்கு பேர் தான் பொறாமைன்னு சொல்கிறது. மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு நமக்கு வயிறு எரிந்தால் அதுதான் பொறாமை. இவைகளெல்லாம் எப்போ மனசில் தோன்றுதோ அப்பொழுது தான் நம்ம துக்கப்படுகின்றோம். அதனால் நம்ம மனசும் துயரத்துக்கு காரணம் அல்லன்னு சொல்கிறோம். முதல்ல வந்து வெளியிருக்கிற பொருள் தான் துயரத்துக்கு காரணம்னு சொன்னோம், பிறகு அந்த பொருளை ஏன் குறை கூறுகிறீர்கள், நீங்கள் அந்த பொருளோட சம்பந்தம் வைக்கிறதுனாலேன்னு சொன்னோம், அந்த சம்பந்தம் வைக்கிறதும் அல்ல மனசு தான் காரணம்னு சொன்னோம், பிறகு அந்த மனசையும் நம்ம குறை கூற வேண்டாம், அந்த மனதில் இருக்கின்ற சில குறைகள் தான் குறை நம்மளுடைய துயரத்திற்கு காரணம். இனி அடுத்த படிக்கு செல்லலாம். இதுவரைக்கும் அப்படியே சுலபமாக சென்று விட்டோம், இதுக்கு மேலே ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு. இதுவரைக்கும் அப்படியே லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக பார்த்து விட்டோம், இவ்வளவு தான் நம்ம சைக்காலஜியில் செல்ல முடியும், தர்க்க ரீதியாக செல்ல முடியும். இதற்கு மேலே நமக்கு ஸ்ரத்தை தேவை. இதுவரைக்கும் ஸ்ரத்தை தேவையில்லை, ஏன்னா ஒரு சயின்ஸ் போலேயே நம்ம வந்துட்டோம். ஆனால் இதுக்கும் தேவை. சில பேர் இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னையே ஏன் குறை கூறுகிறீர்கள், அவன் அப்படி பேசுறதுனால தானே நான் துக்கப்படுறேன்னு இந்த அளவுக்கும் கூட மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய மனசு தான், உனக்குள் இருக்கிற விருப்பு வெறுப்புக்கள், உனக்குள் இருக்கிற பொறாம தான் உன்னை துயரப்படுத்துதுன்னு சொன்னால் நீ என்ன திட்டுகின்றாய் என்று நம்மையே கோபித்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்தால் இதற்கு மேலே ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி போகணும். இப்படிப்பட்ட கோபம் பொறாமை இதற்கு காரணம் என்ன, என்ன இதெல்லாம் நம்ம விரும்பி வரவழைத்து கொள்ளவில்லை,
யாருக்காவது பொறாமப்படணும்னு ஆசை இருக்கா, சம்பாதிச்சார்களா, யாருக்காவது கோபத்தை கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொண்டார்களா, யாருக்காவது இப்படிப்பட்ட உணர்வுகளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மனசில் போட்டிருக்கிறோமான்னா கிடையாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனம் நம்மை துயரப்படுத்த காரணமாக இருக்கின்ற குணம் வருவதற்கு காரணம் என்ன என்று அடுத்த இதற்கு சென்றால், சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? இப்போ இந்த இடத்துல தான் சாஸ்திரத்தினுடைய துணை தேவைப்படுகின்றது. இதெல்லாம் வருவதற்கு காரணம், நீ உனக்கு அல்லாத ஒன்றை உன்னிடம் சேர்த்து கொண்டாய், அதுதான் இத்தனைக்கும் காரணமா. அதாவது உனக்கு அல்லாத ஒன்றை உன்னிடத்தில் கலந்து விட்டாய். இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வேதாந்தத்துக்குள்ளேயே பிரவேசம் பண்ணுறோம். இதுவரைக்கும் வேதாந்தத்துக்கு ஆன்சலரி சப்ஜெக்ட் போல, வேதாந்தத்துக்கு துணை புரிகிற சப்ஜெக்ட், இப்போ வேதாந்தம் இங்கே தான் ஆரம்பிக்கின்றது, உபநிஷத் இங்கு தான் ஆரம்பமாகின்றது. நீ உனக்கு அல்லாததை உன்னிடம் கலந்து விட்டாய், அதனால தான் உனக்குள்ள அனைத்து சங்கடங்களும் ஆரம்பிக்கின்றது. எப்படி என்றால், நம்ம கண் இருக்கின்றது, அந்த கண்ணுக்குள்ளே அந்த சிறு இமை, அந்த அதுக்குள்ளே ஒரு பெரிய எத்தனையோ பொருள்கள் எல்லாம் இருக்குது. அந்த கண்ணினுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற பொருள் இருக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை. கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிறிய தூசி வந்து கண்ணில் விழுந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன ஆகும்? கண்ணுக்குள்ளே ஒரு இரிட்டேஷன் வருகின்றது, கஷ்டம் வருது. காரணம் என்ன? அந்த கண் அதற்கு அல்லாத ஒன்றை தனக்குள் எடுத்து கொண்டது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கண் வந்து நமக்கு பொருளை காட்டி உதவி செய்கின்ற கண் நமக்கு துயரத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. இப்போ கண்ணை வந்து பகவான் எதற்கு படைத்தார்? வலிக்கோ அல்லது அழுகிறதுக்கோ அல்லது இரிட்டேஷனுக்கோ படைக்கலை. ஆனால் கண்ணில் இருக்க வேண்டித்தது மட்டும் இருந்துட்டால் கண் நமக்கு நண்பன். அந்த கண்ணுக்குள்ளே கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிறிய துகள் சென்று விட்டால் அந்த கண்ணு தான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. அந்த கண்ணு துயரத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாமா? அந்த கண்ணுக்குள்ளே அந்த கண்ணுக்கு அல்லாதது ஒன்று சேர்ந்து விட்ட காரணத்தினால்தான். அதே போல நான் துயரத்தை அனுபவிக்கின்றேன் என்றால், இந்த நான் என்பதற்குள் நான் அல்லாத ஒன்று நான்கிறதுல சேர்ந்து விட்டது. இந்த சேர்ந்து விட்டதைத்தான் சாஸ்திரத்தில் அத்தியாசம் என்று அழைக்கின்றோம். அத்தியாசம் என்றால் ஏற்றி வைத்தல், அங்கு இல்லாத ஒன்றை அங்கு ஏற்றி வைத்தல், இதற்கு பேர் தான் அத்தியாசம். அதுக்கு சாஸ்திரத்தில் நமக்கு ஒரே ஒரு உதாரணம், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வேதாந்தம்னு வந்துட்டால் நம்ம இந்த உதாரணத்தை விடவே முடியாது. என்ன உதாரணம் என்றால், கயிறு பாம்பு. கயிற்றை பார்த்து நம்ம பாம்புன்னு நினச்சிட்டோம். இப்போது கயிற்றை பார்த்து நம்ம பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த பொருளை பார்த்து நமக்கு ஏன் பயம் வருகிறதுன்னா, கயிற்றுக்கு அல்லாத ஒன்றை அந்த கயிற்றின் மேல் நாம் பார்த்து விட்டோம். அப்போ என்ன செய்துட்டோம்? கயிற்றின் மீது கயிற்றுக்கு அல்லாத ஒன்று பாம்பை நாம் கலந்து விட்டோம். அதே போல உண்மையான நான், சாஸ்திரம் வந்து ஆனந்த சுரூபம்னு சொல்கின்றது, எனக்குள்ள எந்த குறையும் இல்லை, நிறைவான நான், ஏன் இப்பொழுது நிறைவில்லாத நானாக இருக்கின்றேன் என்றால், இந்த நிறைவான நான் என்ற ஒன்றில் நான் அல்லாத ஒன்றை சேர்த்து விட்டேன். இப்படி சேர்த்துறதுக்கு பெயர்தான் அத்தியாசம். இனி இன்னும் ஒரு படி இருக்கின்றது. கடைசியாக ஒரு கேள்வி, ஏன் நான் இப்படி சேர்த்துனேன், இந்த அத்தியாசத்துக்கு தான் என்ன காரணம் என்பது அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன பதில் என்றால், இந்த மாதிரி நான் அல்லாத ஒன்றை இந்த நானுக்குள் சேர்த்துவதற்கு காரணம், அப்படி சேர்த்துறதுனால தான் எனக்கு துயரம் வருகின்றது. அப்படி சேர்த்துவதற்கு காரணம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்றால் அறியாமை. இப்போ அறியாமை வரைக்கும் நம்ம போயிருக்கோம். நீ அடுத்த கேள்வி, இந்த அறியாமை எப்பொழுது வந்தது?
அதற்கு நம்ம பதில் பிறகு பார்க்கலாம். அறியாமையை பற்றி மேலும் நம்ம விசாரம் செய்ய போகின்றோம். இப்போ எது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம்? அறியாமை வரைக்கும் வந்துள்ளோம். இப்போ இந்த விசாரமெல்லாம் பண்ணாமல் இருக்கும் பொழுது ஒருவர் வந்து சொல்கிறார், அவருடைய பேச்சு அவருடைய நடத்தை என்னை துயரப்படுத்துகிறதுன்னு சொல்லும் பொழுது நம்ம பதில் சொல்கிறோம், உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் அஜ்ஞானம்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமோ? கோபந்தான் வரும். எனக்கு வந்து அவருடைய பிஹேவியர் என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அஜ்ஞானந்தான் துயரத்துக்கு காரணம்னு சொல்கிறீர்கள், அதுக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்கிறீர்கள்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம், நம்ம துயரத்துக்கு காரணமாக அப்பொழுது எதை பார்த்துட்ருக்கோம்? பொருளை பார்த்துட்ருக்கோம். பிறகு கொஞ்சம் சிந்திச்சா தான் அந்த பொருளை ஏன் நம்ம குறை சொல்லணும், அதோடு நம்ம விவகாரம் வைக்க வேண்டியது வந்தது, அதைத்தான் நம்ம குறை சொல்லணும்னு சொல்ல வேண்டும். ஒரு அம்மா வந்து இக்கருத்தை என்னிடத்தில் கூறினார்கள். அவர்களுக்கு வந்த மருமகள் ஆரம்ப காலத்தில் மிக புடிவாதமாக இருந்து அவர்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்தார்களாம். பிறகு ஒரு 5-6 வருடம் அவங்களோட கஷ்டப்பட்டேன்னு சொல்லி பிறகு ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஜாப்பில் அந்த அம்மா பிரிந்து இருக்க வேண்டியது இருந்தது. மருமகளிடமிருந்து மாமியார் பிரிஞ்சு ஒரு 5-6 வருடங்கள் வாழ்ந்தார்கள். பிறகு மீண்டும் சேர்ந்தார்கள். இப்போ அதற்குள்ளே அந்த மருமகளுடைய குணங்களெல்லாம் நன்கு மாறி மிக நல்ல ஒரு பெண்மணியாக மாறினாள். அப்போ சொல்கிறார்கள், எனக்கு அந்த நேரத்தில் அவளிடத்திலிருந்து துயரப்பட வேண்டியது என்னுடைய கர்ம பலன். அப்படிப்பட்ட குணத்தில் இருக்கும் பொழுது நான் அங்கு சேர்ந்து இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய கர்ம பலன். இப்பொழுதும் முழுமையாக மாறிவிட்டால், ஆனால் அடுக்கடுத்த நிலை என்ன வந்ததுன்னா அவளோடு இருக்க முடியாத நிலை இவர்களுக்கு வந்துவிட்டது. அப்போது அந்த மனம் பக்குவமாக இருக்கும் பொழுது நான் இருக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லை, அந்த மனம் பக்குவப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தான் நான் அங்கு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ எனக்கு பக்குவம் இல்லாததனால தான் நான் அங்கு துயரப்பட்டேன். என்ன, ஒரு மனம் பக்குவப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பக்குவமடைந்த மனம் அங்கே இருந்தால் துயரப்படாது. இந்த 2 அறகுறைகள் இருக்கும் பொழுது தான் ஒன்றுக்கொன்று துயரப்பட்டு கொண்டிருக்கும். அதுவும் பக்குவம் அடைகிறது, நானும் பக்குவம் அடைகின்றேன், அப்பொழுது தான் எல்லா சங்கடங்களும் வருகின்றது. இப்போ ஒன்று நிறைந்து விட்டால் மற்ற ஒன்றில் எந்த குறை இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. இப்படி இது ஒரு நல்ல அறிவு. தன்னிடத்திலேயே நாம் குறைகளை, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். இதை ஆரம்பத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப ஸ்தூலமான கண், வெளியே தான் காரணம். பிறகு அப்படியே படிப்படியாக வந்தால் கடைசியாக நம்ம எங்கே ட்ரேஸ் அவுட் பண்ணுறோம்? அஜ்ஞானம் சம்சார காரணம். இது ஒரு பெரிய ட்ராவல். இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்தால் தான் நம்ம வந்து வேதாந்தத்துக்குள்ளே நுழைவதற்கே தகுதியை அடைகின்றோம். இந்த பயணம் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் வேதாந்தத்தை என்ன சொன்னாலும் அது அப்படியே கர்ணன் மீது எய்தப்பட்ட, அர்ஜுனன் மீது எய்தப்பட்ட அம்பு போல் போயிட்டே இருக்கும். தலைக்கு மேலே போகும்னு அர்த்தம், ஆனால் நமக்குள்ளே போகாது. காரணம் என்ன? நம்ம வெளியேயே குறை காண்டு கொண்டு இருந்தால் சாஸ்திரம் வந்து உன்னை மாற்றிக்கொள், அறியாமையை நீக்குனா நம்ம எப்படி சீரியஸாக நம்ம அறியாமையை நீக்க முயற்சி பண்ணுவோம்? வெளியதான மாற்றத்தை செய்ய முயற்சி செய்வோம். ஆகவே வேதாந்தத்திற்குள்ளே செல்வதற்கு முன் முதலில் நம்ம முதல் செஞ்ச நிச்சயம் பண்ணணும், எது பந்தம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த கருத்தாக பந்தத்திற்கு காரணம் என்ன, அது அறியாமை என்ற அளவில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சரியான முயற்சிக்குள் நாம் செல்வோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த 2வது டாபிக் வந்து சம்சார அல்லது பந்த ஹேது காரணம். பார்த்த 1வது டாபிக் வந்து எது பந்தம் என்றால், மிருகங்கள் போல உடலுக்கு வர்றதை நம்ம பந்தம்னு சொல்லலை, அது நம்மளுடைய கர்ம வினை பண்ணி கடைசி காலம் வரைக்கும் உடலுக்கு நோய் வரும் போகும். இந்த மனதிற்கு வருகின்ற துயரம்தான் பந்தம், அதற்கு மூல காரணம் அஜ்ஞானம். இனி நம்ம அடுத்த தலைப்புக்கு சென்றால் இந்த அஜ்ஞானத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம்.
ஏன்னா இப்போ நம்ம அறியாமையைத்தான் டீல் பண்ணுறோம். இப்போ நம்ம யாரை அட்டாக் பண்ணுற முயற்சி பண்ணுறோம், வெளியே இருக்கிற ஆளை நம்ம அட்டாக் பண்ணலை, அல்லது சம்பந்தத்தையும் பண்ணலை, அது கொஞ்சம் கர்ம வினையும் கலந்துருக்கு. பிறகு நம்ம மனசையும் செய்யலை. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம், மூல காரணம் அறியாமை. அப்போ இந்த அறியாமையை வந்து நம்ம இப்போ டீல் பண்ணி ஆகணும். இப்போ அறியாமல் தான் நமக்கு பகைவனாக இருக்கிறது. ஆகவே பகைவனை வெல்ல வேண்டும்னா என்ன செய்யணும், அந்த பகைவனை பற்றிய நல்ல இன்ஃபர்மேஷனெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பொழுதுதானே ரொம்ப சுலபமாக போய் அவனை வெல்ல முடியும். ஆகவே இப்பொழுது நமக்கு ஒரே ஒரு பகைவன், நம்ம மனசும் கூட இல்லை. நம்ம மனசையே நம்ம வெந்துக்கணும், நம்ம மனசையும் நம்ம நொந்து கொள்ள வேண்டாம். நம்ம அறியாமையை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும், நீக்க வேண்டும். இப்போ அறியாமையை பற்றி சிலதை தெரிந்து கொள்ளலாம். இனி அறியாமையினுடைய தன்மைக்கு வருகின்றோம். அறியாமையை பற்றிய அறிவு, இப்போ நம்ம அடையிறது வந்து அறியாமையை பற்றிய அறிவை அடைய முயற்சி செய்கின்றோம். இந்த அறியாமையினுடைய முதல் சொரூபம், அறியாமையினுடைய முதல் தன்மை ஆவரணம். ஆவரணம் என்றால் மறைத்தல். அறியாமையினுடைய முதல் நேச்சர், இக்னோரன்ஸினுடைய அறியாமை என்பதனுடைய முதல் தன்மை மறைத்தல். மறைத்தல்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே பொருள் இருக்கின்றது, அந்த பொருளை அதனுடைய சத்தா அதனுடைய இருத்தலை அது மூடுகின்றது. இப்போ அறியாமை என்ன செய்கின்றது, இருத்தலை மறைக்கின்றது. கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் சட்டிலாக போனால் சத்தா ஆவரணம், அந்த எக்ஸிஸ்டன்ஸை அது மறைக்கின்றது. இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம், நம்ம எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குது, யார் இருக்கிறார்கள் என்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ இருளில் இருக்கும் பொழுது என்ன இருள் செய்துள்ளது, இந்த இருளானது பொருளை மறைக்கின்றது என்றால் பொருளினுடைய இருப்பை நமக்கு காட்டி கொடுப்பதில்லை. அது இல்லாததனால் காட்டி கொடுக்கவில்லை, அது இருக்கின்றது, ஆனால் அந்த இருப்பை மறைப்பது அறியாமை. இது அறியாமையினுடைய முதல் சொரூபம். இனி அறியாமையினுடைய இரண்டாவது தன்மை, இந்த அறியாமை எந்த பொருளையும் அழிக்காது, ந நாசகம். இந்த அறியாமை வந்து ஒரு பொருளை நாசம் பண்ணவே பண்ணாது, அது மறைக்கும், பிறகு அதுக்கு அழிக்கின்ற சக்தி கிடையாது. இந்த அறியாமைங்கிறதுக்கு நல்ல உதாரணம் இருள். இருள் வந்து பொருளை மறைக்கின்றது, பிறகு இருள் வந்து பொருளை அழித்து விடுவதில்லை. இப்போ இங்கே நம்ம நைட்டு வந்து இந்த சேரையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம், காலையில் வந்து பார்த்தா ஒரு சேரும் காணோம், எல்லாம் உடஞ்சி கிடக்குது. கேட்டால் அந்த இருள் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுதுன்னு சொல்லுவோமா, சொல்வதில்லை. இருள் ஒரு பொருளை அழிக்காது, ஒரு பொருளை மாற்றாது. இனி அறியாமைக்கு விரோதி யார், அதுதான் ரொம்ப முக்கியம். அறியாமைக்கு விரோதி ஞானம். இந்த மூன்று அறியாமையை பற்றிய விளக்கம் மேலும் நாம் நாளை தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.